ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போ வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் சிக்கல்களும் கஷ்டங்களும் இருப்பதால் தானே நீ நிம்மதி இழந்து தவித்து கொண்டும் எப்படி வாழ்க்கையை சரி செய்ய போகிறோன்னு துடிச்சுக்கிட்டும் இருக்க? கவலை கொள்ளாதே, நீ இந்த வெளி உலக வாழ்க்கையில் போராடுறதை விட 1000 மடங்கு உன்னுடைய மனதோடும் எண்ணங்களோடும் தானே போராடுகிறாய். வெளியில் மற்ற விஷயங்களை நீ எதிர்கொள்வதும் பிரச்சனைகளை பார்ப்பதும் கூட சில மணி நேரங்கள் தான். ஆனால் ஓ மனசுக்குள்ள எப்பவும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றியும் நடந்து முடிஞ்ச ஏதாவது ஒரு நிகழ்வை பற்றியும் யோசிச்சு யோசிச்சு சிந்தனை செஞ்சு செஞ்சு ஓ மனசுக்குள்ளேயே போராடிக்கிட்டே இருக்கிறது தான் நிறைய நேரமாக இருக்கு. சிந்தனைகள் என்பது எப்போதும் அளவாக இருக்கட்டும், நேர்மறையாக இருக்கட்டும், அதற்கு நல்லது கெட்டதுன்னு இரண்டையுமே நீ சந்தித்தால்தானே முடியும். எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடந்துட்டா கெட்டதை எதிர்கொள்ளவும் சரி செய்யவும் எப்படி உன்னால் முடியும் என்று சொல்லமே. கெட்டதுக்கும் நல்லதுக்கும் நடுவில் போராடிக்கிட்டு இருக்கவும் வாழ்க்கையில் எல்லா கெட்ட விஷயங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லது செய்வதற்காக உன் சாயப்பா நான் இருக்கேன். நீ வாழக்கூடிய வாழ்க்கை என்பதே சில ஆண்டுகள் தானே, அதிகபட்சம் 100 ஆண்டுகள் வாழக்கூடிய இந்த மனித வாழ்க்கையில் வாழக்கூடிய இந்த சிறு காலங்களுக்குள் எதற்காக போட்டியும் பொறாமையும் கெட்ட எண்ணங்களும்? யார் உனக்கு என்ன வேணா சொல்லட்டும், என்ன வேணா செய்யட்டும், ஆனால் நீ எப்போதும் உனக்குள்ள நல்ல எண்ணங்களை வச்சுக்கிட்டு இருப்பதை கொண்டு சந்தோஷமாக திருப்திகரமாக வாழ பழகு. அதுதான் உனக்கு ஆசானாக இருக்கணும். நீ நல்லதையே நினச்சி நல்லதையே வாழும்போது ஓ மனசுலையும் எந்த கவலைகளும் கஷ்டமும் பதிலான எண்ணங்களும் பழிவாங்கும் யோசனைகளும் வராதேன்னு சொல்லமே. ஓ வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாலே அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும். அதனால தான் எதிர்மறையாகவும் தீயவையாகவும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதையும் பெரிதுபடுத்தாமல் பொருட்படுத்தாமல் உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ எது அவசியமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்க சொல்கிறேன். உன் சொல்லில் இனிமை இருந்தால் வேப்ப எண்ணெயை கூட இனிமையாக விட்டுவிடலாமேன் சொல்லமே. சொல்லில் கடுமை இருந்தால் நீ விற்கக்கூடியது தேனாகவே இருந்தாலும் கூட அதை விற்க முடியாது. நம்பிக்கை இழந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் அவ்வளவு சுலபமாக வாழ முடியாது. நீ என்ன நினச்சிக்கிட்டே நான் உனக்கு நல்லது செய்வேங்கிற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள். நீ செய்யக்கூடிய காரியங்களும் யோசிக்கக்கூடிய விஷயங்களும் நிச்சயம் நல்லபடியாகவே நடந்து முடியும். எல்லா விஷயங்களிலும் உனக்கு துணையாக இருக்கக்கூடிய உன் சாயப்பா இப்போது நீ கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மட்டும் உன்னை தவிக்க விட்டுடவா போகிறேன். நிச்சயமாக உன்னை காப்பாற்றி எந்த சிக்கலில் நீ மாட்டிக்கொண்டு முழிக்கிறாயோ அதை சரி செய்து உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தையும் கொடுப்பேன். நீ அடைந்த உயரத்தை இனிமேல் நீயே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உனக்கான எல்லா சந்தோஷங்களும் வந்து சேரப்போகுது. இனி எதற்காகவும் இவங்களைப் போல வாழணும் அவங்களைப் போல வாழணும்னு நீ யோசிக்கவே மாட்டே. உன்னை பார்த்து 4 பேர் சந்தோஷமாக வாழ்ந்தால் இவங்களைப் போல வாழணும்னு யோசிக்கக்கூடிய வகையில் உனக்கான உயர்வான சிறப்பான வாழ்க்கையை நான் கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் முற்றுப்புள்ளியாக தேவைப்படுவது உனக்கான பண தேவைதானே. நிச்சயமாக உனக்கான செல்வ வளத்தை நான் கொடுக்கிறேன். இந்த பதிவு எப்போது உன் கண்களில் பட்டதோ அப்போதே நீ அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக மாறிவிட்டாய். உன் சிக்கல்களையெல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தையெல்லாம் நான் கொடுப்பேன். நிச்சயமாக இனி நடக்க போகிற விஷயங்கள் எல்லாம் உன் விருப்பப்படி மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும். கஷ்டங்களையே அடுத்தடுத்து எனக்கு வருதே சாயப்பா, இதுக்கு ஒரு முடிவு காலமே கிடையாதான்னு கேட்ட ஓம் வாழ்க்கையில் உனக்கான விடிவு காலத்தை நாளைக்கே நான் உண்டாக்குகிறேன். நாளைய வியாழன் நாளானது உனக்கான விடிவு நாளாக இருக்கும். கஷ்டங்கள் இல்லாமல் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதற்கேற்ற முயற்சி என்பது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது என் செல்லமே. ஓட வேண்டிய இந்த வயசில், உழைக்க வேண்டிய இந்த வயசில், கஷ்டப்பட வேண்டிய இந்த வயசில் நீ உட்கார நினைக்காதே. சோம்பல் தனம் பாடாமல் உனக்கான வேலைகளையும் உனக்கான கல்வியையும் உனக்கான படிப்பையும் உனக்கான முயற்சியையும் உனக்கான உழைப்பையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு நிச்சயமா நீ உட்கார வேண்டிய வயசில் நிம்மதியாக உட்கார்ந்து சந்தோஷமாக உன் வாழ்க்கையை ரசித்து வாழும்படி நான் செய்து காட்டுகிறேன். உனக்கு துணையாக இருப்பேன். ஓம் சாய்ரா.